வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் என் தலையை அடமானம் வச்சாது நான் காசை கொடுத்துட்றேன், இந்த பணத்தை கொடுத்துட்றேன், இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்னு தன்னுடைய தலையை அடமானம் வைக்க தயாராக இருக்கும் மீசராசியில் பிறந்த நண்பர்களே, எப்பொழுதுமே உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் தன்னை இழக்கக்கூடிய ஒரு ராசினா அது மேசராசின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு துணையும் மனையும் எந்த வயசில் எந்த திசை நடக்கும்போது எப்படி அமைந்தால் பெரிய அதிர்ஷ்டம் யோகம் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் உங்கள் ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலே நம்ம சேனலில். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு பலதரப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே வண்ணம் இருக்குது. தொடர்ந்து சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேசராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உணவு உடை இருப்பிடம் மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த இருப்பிடம் அப்படின்றதா சொந்த மனை, சொந்த இடம், சொந்த வீடு. அந்த சொந்த வீடு மட்டும் ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சிட்டா நிம்மதியாக ஒரு நிலையாக ஒரு இடத்துல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மனை எப்பொழுது உங்களுக்கு அமையும்? மேசராசியை பொறுத்தவரை அந்த நான்காம் வீடு தான் சொந்த வீட்டை குறிக்கும். மேசராசிக்கு நான்காம் வீடு எது? கடகம். கடகம் என்பது ஒரு நீர் ராசி. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே சரி, தாய் மற்றும் தாய்வழி உறவுகளால் வீடு மனை யோகம் வாங்கக்கூடிய அல்லது அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய யோகமும், வேறு ஒரு மாநிலத்தில் சம்பந்தமில்லாத ஒரு ஊரில் போய் வாழக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. விவசாய நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உங்களை பொறுத்தவரை சந்திர திசையோ அல்லது சந்திர புத்தியோ, செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புத்தியோ, அல்லது சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடந்தால் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மன யோகம் நீங்கள் வாங்குவீர்கள். அல்லது வேறு எந்த கிரகத்தினுடைய திசாபத்தி நடந்தாலும் அந்த கிரகத்தினுடைய திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி அல்லது சுக்கர புத்தி, இந்த மூன்று கிரகத்தினுடைய புத்தி நடக்கின்ற பொழுது நிச்சயம் அந்த மனையானது யோகமானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வீடு மனை என்பது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசையில் அல்லது வடக்கு திசையில் நீங்கள் வாங்கி போட்டால் அது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும். ஸோ வீடுன்றது கிழக்கு அல்லது வடக்கு திசையில் உங்களுக்கு அமைஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. சரிங்க, எந்த வயது என்று எடுத்துக்கொண்டால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 26 வயது மற்றும் 34 வயது இருக்கு அப்புறமாக 47 வயது காலகட்டங்களில் இந்த மன யோகம் உங்களுடைய ஜாதகப்படி அமைவதற்கு யோகங்கள் அதிகமான முறையில் இருக்கிறது. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே வீட்டால் பிரச்சனை இருக்குது, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருக்குது, வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது, ஏதேனும் குறைபாடுகள் இருக்குது, சொத்துக்கள் வர வேண்டியது வராமல் இருக்குது. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு என்ன ஒரு வழிபாடு பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது, திங்களூர் சென்று சந்திரபகவானை வணங்குவது, திருப்பதி சென்று கண்டிப்பாக அன்னதானம், திருப்பதி ஏழுமலையானுக்கு அரிசி தானம் செய்வது போன்ற விஷயங்களால் மிகப்பெரிய அளவு அந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி அடையும். இதற்கப்புறம் துணை, துணைனா வாழ்க்கை துணை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ மேசராசிக்காரங்களை பொறுத்திருக்கும் 7ஆம் வீடு தான் திருமண வாழ்க்கையை குறிக்கும். 7ஆம் வீடு எதுன்னு பார்த்தா அது வந்து துலாம் ராசி, அதற்கு அதிபதி சுக்கரன். சரிங்களா, ஸோ மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே விருப்பத்தின் பேரில் திருமணம் நடைபெறுவதற்கு அதிகப்படிய வாய்ப்பு உண்டு. அதாவது காதல் திருமணமோ அல்லது உருவில் திருமணமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமான முறையில் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணையானது அமையக்கூடிய ஒரு தெற்கு திசை என்று பார்த்தால் தெற்கு அல்லது மேற்கு, இந்த திசையிலிருந்து வாழ்க்கை துணை வரன் உங்களுக்கு அமையும். மேலும் திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய தசாபதி காலகட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கரனுடைய திசை அல்லது புத்தி, மேலும் குருவனுடைய திசை அல்லது புத்தி, இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டு. மேலும் பெண்களை பொறுத்தவரை ராகு திசையில் கூட திருமண வாழ்க்கை உங்களுக்கு நடக்கும். சரிங்களா, எந்த ஒரு கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் ராகு புத்தி அல்லது குரு புத்தி அல்லது சுக்கர புத்தி, இந்த ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடந்தே தீரும் அழிந்ததாக சந்தேகம். சரிங்க, திருமணமும் நடந்து முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை துணையோட பிரச்சனை இருக்குது அல்லது திருமணம் நடைபெறதுக்கு சின்ன சின்ன தோஷங்கள் தடையாக இருக்குது, வாழ்க்கை துணையோட சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படி நினைக்க கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக சனிக்கிழமை, வாரந்தோறும் சனிக்கிழமை நாட்டு சர்க்கரையை புற்றுள்ள இடங்களுக்கு சென்று அங்கு உள்ள எறும்புகளுக்கு கண்டிப்பாக உணவாக இடுங்கள். உலர் திராட்சையை முதல் நாள் இரவு ஊற வைத்து மறுநாள் எடுத்து அதை சனிக்கிழமை என்று காக்கைகளுக்கு உணவாக இடுங்கள்.
அப்படி செய்கின்ற பொழுது எப்பேற்பட்ட தோஷமாக நிவர்த்தி அடையும், வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள் நீங்கும். மேலும் உங்களுடைய ஜாதகப்படி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்கள். சங்கடங்கள் நீங்கி திருமண வாழ்க்கையில் அன்னோன்யம் காதல் அதிகரிக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.